ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கறி லீஃப் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். கறி லீஃபில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். கறி லீஃபில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் பி டூ, வைட்டமின் சி, அயன் ஸ்ட்ரென்த்து, ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த கறி லீஃபில் இருக்குது. டயபெட்டீஸ் உள்ளவங்கள்லாம் இந்த கறி லீஃப் குழம்பை வீக்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டீஸ்லாம் காணாமல் போயிடும். இந்த காலத்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டு அவங்கெல்லாம் பசியே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கறி லீஃப் குழம்பை சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பசி எடுக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த கறி லீஃப் குழம்பை எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கறி லீஃப் குழம்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர், அதாவது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெட் சில்லி, அப்புறம் கோரியண்டர் சீடு, க்யூமின், ஃபெனல் சீட், அப்புறம் பெப்பர்கார்ன், ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் தூளை தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். டொமேட்டோ பியூரி, கறி லீஃப், டாமரெண்ட் அதாவது புளி, சாப்டு கார்லிக், தாளிக்க கடுகு வெந்தயம் எடுத்திருக்கேன், ஆனியன், கோகோனட். இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கறி லீஃபை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செமி ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த கறி லீஃபோட கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் பவுடர் தான் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா தாளிச்சு விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அந்த கார்லிக்கை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கார்லிக் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது கூட ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியனும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இந்த டொமேட்டோ பியூரியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஆனியனும் டொமேட்டோவும் வதக்கி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கறி லீஃப் அந்த கோகோனட்லாம் வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே நம்ம குழம்பு மிளகாய் தூளை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகும் வர நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொஞ்சமாக புளியை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி கிளறி விடுங்க. இப்போ அடிஷ்னலாக இந்த குழம்புக்கு தேவையான, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா, ஸோ குழம்புக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சுடுச்சு, நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக கோரியண்டர் லீஃபை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கறி லீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி லீஃப் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.